ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எர்த் பிட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெகரை வச்சு எப்படி நம்ம செக் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எர்த் பிட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுக்காக நம்ம செக் பண்ணுறோங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எர்த் பிட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதுக்காக செக் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம்னா எர்த்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதுக்காகனா நம்மளுடைய லீக்கேஜ் கரண்ட் வந்து டைரெக்டாக நமக்கு கிரவுண்ட் ஆகி ஜீரோ ஆகிடும். ஸோ இதனால் மேனுவல் ஷாக்கோ அல்லது இது காம்போனன்ட்ஸ் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு சர்க்கியூட்டாக இருந்தாலும் அதை நம்ம எர்த்திங் கொடுக்கறது அவசியம். ஸோ அதனுடைய எர்த் பிட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எர்த் பிட் அடிச்சிருக்கக்குள்ளே அந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அதில் நம்ம எர்த்திங்கே கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக ஜீரோ ஆகாது. ஸோ எந்த அதனை நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு எர்த் பிட் அடிக்கிறோம்னா அந்த இடத்துல நமக்கு எர்த் பிட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம லீக்கேஜ் கரண்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகணும் கிரவுண்டில். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இடத்துல எவ்வளோ அந்த இடத்து பிட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்து பிட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மெகர் எடுத்துக்கிறோம். இந்த மெகரில் வந்து பார்த்தோம்னா மூணு டெர்மினல் இருக்கும், யூவிடபிள்யூன்னு. ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து பார்த்தோம்னா எந்த எர்த் பிட்டோடைய வேல்யூவை செக் பண்ண போகிறோமோ அதில் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எர்த் பிட்டிலேருந்து 15 மீட்டரில் ஒரு எலக்ட்ரோடு அடிக்கணும், அதை வந்து செகண்டாக இருக்கிற டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடணும். மூணாவது டெர்மினலில் வந்து பார்த்தோன்னா இப்போது எர்த் பிட்டிலேருந்து 15 மீட்டர் அடித்தோம்ல, அந்த 15 மீட்டர்லேருந்து அடுத்து இன்னொரு 15 மீட்டருக்கு அடிக்கிறோம். ஸோ அப்படின்னா 30 மீட்டரில் ஒரு எலக்ட்ரோடஸ்ட்டு அதில் தான் ஜாயின் பண்ணிடணும்னு அதாக இருக்கிற டெர்மினலில். ஸோ பர்டிகுலரான எர்த் பிட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணும்போது எதுக்காக நம்ம ரெண்டு எலக்ட்ரோடு 15 மீட்டர்லையும் 30 மீட்டர்லையும் அடிக்கிறோன்னா, ஸோ அந்த பிட்டை சுற்றி நமக்கு வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் அந்த எர்த் பிட் வந்து எந்த அளவுக்கு சுற்றி வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அதுக்காக செக் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு எலக்ட்ரோடு அடிக்கிறோம். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து எலக்ட் பிட்டோடு கொடுத்துட்டேன். அடுத்து ரெண்டாவதாக வர்றதை வந்து பார்த்தோன்னா இப்போது 15 மீட்டரில் ஒரு எலக்ட்ரோடு அடிச்சுட்டு அங்கே ஒரு ஒயர் மூலயமா கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் பார்க்குறீங்க. இந்த ஒயர் இப்போ எங்கே போகுதுன்னா எர்த் பிட்டிலேருந்து ஒரு 15 மீட்டரில் ஒரு ராட் அடிச்சிட்டேன் எலக்ட்ரோடு. ஸோ எலக்ட்ரோடு அடிச்சுட்டு அதில் இந்த ஒயரை நான் ஸ்லீவ் அவுட் பண்ணிட்டு அதில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்றேன் நான். ஸோ நம்ம இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா கரெக்டாக கொடுக்கணும், எந்த ஒரு லூஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. ஏன், லூஸ் கனெக்ஷன் இருந்தால் நமக்கு வந்து ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் எலக்ட்ரோடில் நம்ம ஸ்லீவ் அவுட் பண்ணிட்டு டைட் பண்ணும்போது கரெக்டான டைட்டில் ஃபுல் டைட்டில் இருக்கணும், அது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ 15 மீட்டரில் ஒரு எலக்ட்ரோடு அடிச்சுட்டு கொடுத்துட்டேன். அடுத்து 30 மீட்டருக்கு ஒரு எலக்ட்ரோடு அடிச்சுட்டு அங்கே பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதேமாரி இந்த ஒயரை ஸ்லீவ் அவுட் பண்ணிட்டு ஃபுல் டைட்டில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 15 மீட்டர் 30 மீட்டர் எலக்ட்ரோடு அடிக்கிறதுக்கு, ஸோ இது போல் கம்மியும் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு எலக்ட்ரோட் போல் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஜஸ்ட்டு ஒரு அடிக்கு குத்திட்டு கூட நம்ம அக்யூரேட் வேல்யூ நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஆல்ரெடி பிட் இருக்கிறதால நான் பிட்டிலே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம மெக்கரில் ஹேண்டிலை சுற்றணும். மெக்கரில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று அனலாக, ஒன்று டிஜிட்டல். இப்போ டிஜிட்டல்னு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தோடனே ஆன் கொடுத்தோம்னா, ஸோ நமக்கு டிஜிட்டலாகவே நமக்கு எவ்வளோ வேல்யூன்னு காட்டிடும். இது அனலாகுங்கிறதால இந்த ஹேண்டிலை நம்ம சுற்றணும். சுற்றும் போது நம்மளுடைய மெக்கர் வேல்யூ எவ்வளோங்கிறது அதை வந்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக காட்டும். இப்போ நமக்கு எவ்வளோ டிஸ்பிளே ஆகுதுன்னா 1.7 காட்டுது. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மினிமம் வேல்யூ வந்து பார்த்தோன்னா மினிமம் 1 ஓம் வரும். இது 1.6ங்கிறதால அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக நமக்கு வந்து எந்த ஒரு வேரியேஷனும் காட்டாது. 1.6 ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து மெகர் வேல்யூவை ஈஸியாக செக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.